நாற்பது ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் பிரபல ரவுடிகளாக வலம் வந்த அப்பு, கேட் ராஜேந்திரன், வீரமணி உள்ளிட்டோருடன் சேர்ந்து கொண்டு ரவுடியாக வந்தவர் பெரிய மகேஷ். அப்போது சிவகுமாருக்கு 18 வயது. பெரிய மகேஷின் அத்தை ரேணுகாவை சிவகுமார் தாக்கவே ஆத்திரமடைந்த பெரிய மகேஷ் சிவகுமாரின் கழுத்தை அறுத்து கால்வாயில் வீசியுள்ளார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த சிவகுமார் பார்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சேகரை தொழில் போட்டியால் 2001 கொலை செய்தார். பின்னர் பெரிய மகேஷ் என்ற ரவுடியின் மருமகன் மற்றும் அவரின் நண்பரை 2011 கொடூரமாக கொலை செய்தார் சிவகுமார். இதன் பிறகு சிவகுமாரை பழிவாங்க பெரிய மகேஷ் நடத்திய தாக்குதல்களில் இருந்து தப்பிய அவர் 2014 பெரிய மகேஷை கொலை செய்தார். இப்படி அடுத்தடுத்த கொலைகளால் பிரபல ரவுடியாக வளர்ந்த சிவகுமார் சென்னையின் முக்கிய பகுதிகளையெல்லாம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா.